फ्रेंड्स इनकी नम्बर चैनल और यूस्फुलान वीडियो पे पाकल इनकी नम्बर चैनल पाकपो वीडियो अब पाती नम्बर टू वीलर फोर वीलर वे आरसी बुक नेम ट्रांसफर पड़ो अब ट्रांसफर पड़े पाती अब फॉर्म 29 फॉर्म 30 इन रे फे नम्बर फिल पड़नों आलरे वीडियो पटर सो अंत फॉर्म एपी नम्बर फिल पड़े अभी डीटेल पाँ वीडियो पाकपर सो इतक मुंदन वीडियो वह पाती अब नम्बर टू वीलर इलेना फोर वीलर कमर्शियल वेहिकल वो नेम वो एपी आनलेन ट्रांसफर पड़े अभी वीडियो वो अपलोड पड़ो अं वीडियो लिंकों की डिस्क्रिप्शन को चेक पाको सो अब पाती रे फॉर्म नहीं सब्मिट पड़नों मुपद अब रे फॉर्म सो अंत रे फॉर्म एपी फिल पड़ता पाकपर अद मटाम लाइसेंस वो आनलेन एपी नम्बर रिजिस्टर पड़े एलआर एपी आन रजिस्टर பண்றது அப்படிங்கற வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் சோ அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா அதோட லிங்க்கும் கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதையும் போய் பாருங்க சோ இப்போ வந்துட்டு இந்த ஃபார்ம் 29 ஃபார்ம் 30 இந்த ரெண்டையும் எப்படி நம்ம ஃபில் பண்றது பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கீழ இருக்கும் レッド கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்தது அப்படினா மறக்காம கீழ இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க फॉर्म 29 मोदी अब वो वे वो नेम ट्रांसफर पड़नों सेकंडस वो बैको इले फोर वीलरो अब वो नेम इन नेम अतंगी अब वो नम्बर नेमु को टोटला रे फॉर्म वो अंत रे फॉर्म वो सैन पड़ा फॉर्म इवत फॉर्म मुपद इत रे फॉर्म वो सैन पड़ी तटा अब मीद नम्बर फिल पड़े वो आरटीओसी सब्मिट पड़ो अब इमीडियटा उ नेम ट्रांसफर आई இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா அந்த ஃபார்ம் 29-ஐ வந்து எப்படி நம்ம ஃபில் பண்றது அப்படினா வந்து பார்க்க போறோம் சோ உங்களுக்கு தமிழ்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு தமிழ் தான் தெரியும் அப்படினா நீங்க தமிழ்லயே கூட ஃபில் பண்ணி நீங்க வந்து ஆர்டி ஆபீஸ்ல கொடுக்கலாம் சோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சது அப்படினா நீங்க இங்கிலீஷ்ல ஃபில் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு தமிழ்லயே வந்து டீடைல் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் सो इत वह पाती अब फॉर्म 29 सो इत फॉर्म वह पाती अब रे सेट का वो नहीं मारे फॉर्म 30 अद पाती अब रे सेट का नहीं सो इत वो पाती अब फॉर्म 30 इत फॉर्म नहीं रे सेट का वो रेमेमें वो फिल पड़नों फॉर्म 29 वह पाती अब सिंगल पेपर मटा फॉर्म 30 वह पाती अब रेपर वो सो टोटला नहीं रे का रेप रे सेटो इतो रे सेट जेराक्स एको अप्लिकेशन फॉर्मो डनलोड लिंक डिस्क्रिप्शन को सो फॉर्म 29 30 डनलोड पड़ी प्रिंट रे रे सेट प्रिंटे रे सेटे फिल पड़े அப்படின்னு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா ஃபார்ம் 29 வந்து எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து 2 அட்ரஸ் போட்டுருவாங்க இதுல 2 னு போட்டுருக்கு இதுல வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி அப்படினு போட்டுருக்கு பாத்தீங்களா சோ இதுல வந்துட்டு வாங்குறவரோட ஆர்டி ஆபீஸ் இப்போ நான் வந்து ஒரு வண்டி வாங்குறேன் அப்படினா நான் வந்து எந்த ஆர்டி ஆபீஸ்ல வந்து இந்த வண்டியை வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறனோ அந்த ஆர்டி ஆபீஸோட நேம் வந்து என்டர் பண்ணனும் சோ நீங்க எந்த ஆர்டி ஆபீஸ்ல வந்து நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த பர்టిక్యులர் ஆர்டி ஆபீஸ் நேம் நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னையில வந்து திருவான்மியூர் ஆர்டி ஆபீஸ்ல வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் அப்படினா திருவான்மியூர் ஆர்டி ஆபீஸ் அப்படினு போட்டு அதோட பின் கோட மட்டும் நீங்க என்டர் பண்ணி அப்படினா போதும் சோ அவ்வளவுதான் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா விர்க்க கூடியவரோட பேர் இதுல வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபரி அப்படினு கொடுத்துருப்பாங்க சோ இதுக்கு கீழ ஐவி அப்படினு கொடுத்திருக்காங்கல இதுல வந்துட்டு விற்கறவங்களோட பெயரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் விற்கறவரோட அட்ரஸ் யார் வந்து உங்களுக்கு வந்து வண்டி சேல் பண்றாங்களோ அவங்களோட அட்ரஸ் டீடைல வந்து இதுல என்டர் பண்ணனும் சோ இதுல வந்து விற்பவரின் முகவரி அப்படினு போட்டுருக்காங்க பாத்தீங்களா சோ இதுல வந்து அவங்களோட அட்ரஸ் டீடைல வந்து என்டர் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியா நீங்களே வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா இதுல டேட் மந்த்னு போட்டுருக்காங்க பாத்தீங்களா இது என்ன அப்படினு பாத்தீங்கனா நீங்க வந்து வாங்குன வண்டிய வந்து எந்த டேட்ல எந்த மந்த்ல வாங்குறீங்க அப்படிங்கறத இதுல வந்து என்டர் பண்ணனும் சோ இந்த டேட் இந்த மந்த் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ஆன்லைன்ல வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அதுல வந்து ஒரு டேட் ஒன்னு மென்ஷன் பண்ணிரணும் நான் வந்து இந்த டேட்ல தான் வந்துட்டு இந்த வண்டிய வந்து வாங்குனேன் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து ஜூன் ரெண்டாம் தேதி செலக்ட் பண்ணிருப்பேன் அந்த வீடியோல நீங்க பாத்தீங்க அப்படினா தெரியும் சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படினா ஆன்லைன்ல வந்துட்டு ஒரு டேட் வந்து கேக்கும் சோ அந்த டேட் வந்து பாத்தீங்க அப்படினா ஃபார்ம் 29ல நீங்க இந்த டேட்டை தான் வந்து மென்ஷன் பண்ணனும் அப்படினு வந்து சொல்லிருக்கும் சோ அந்த டேட்டை தான் நீங்க இதுல வந்து மென்ஷன் பண்ணனும் நீங்க ஆன்லைன்ல எந்த டேட் போட்டீங்களோ அதே டேட் அதே मंथ அந்த இயர் சோ அத வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணனும் இது வந்து நம்ம வந்து வண்டியை எப்போ வாங்கணும் அப்படிங்கற டேட் தான் அது எந்த டேட் வேணாலும் போட்டுக்கலாம் பட் ஆன்லைன்லயும் நீங்க வந்து குடுக்குற இந்த ఫిజికల్ ஃபார்ம்லயும் சேம் டேட் मंथ இயர் இந்த மூணையும் வந்து சேமா என்டர் பண்ணனும் சோ இந்த டேட்ல இந்த मंथல நான் வந்து வண்டி வாங்கி இருக்கேன் அதோட இயர் இவ்வளத்தையும் என்டர் பண்ணிக்கோங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா vehicle number வந்து என்டர் பண்ணனும் சோ இதுல வந்து உங்களோட வாகனத்தோட நீங்க வாங்க கூடிய அந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்பர் பிளேட்ல இருக்கும்ல அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க TN அப்படிங்கறோம் சோ அந்த மாதிரி அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா மேக் அப்படிங்க பாத்தீங்களா இது வந்து
மேனுஃபேக்சரிங் இயர், இப்போ வந்துட்டு அது எந்த வருஷத்தோட மாடல், இப்போ நான் ஒரு பைக் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது எந்த வருஷத்தோட மாடல் அப்படின்னு வந்து கேட்போம்ல. ஸோ அந்த மாடல் நம்பர் இப்போ 2017 இல்லை 2015 உள்ள மாடல் வண்டி அப்படின்னா, ஸோ இதில் 2015 அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா போதும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீசிங் நம்பர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்சி புக்கை பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ஜின் சீசிங் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை மட்டும் இதில் நீங்கள் பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை, பேட்டரியோட நம்பர் இது கேட்டிருப்பாங்க அது தேவையில்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்குபவரோட பேரை வந்து இதில் என்ட்ரு பண்ணணும். ஸோ அவங்களோட அப்பா பேரை அடுத்தது என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஃபுல் டீடைல், இப்போ நான் தான் வாங்குகிறேன் அப்படின்னா என்னோடய பேர், என்னோடய ஃபாதர் பேர், நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபுல் அட்ரஸ் டீடைல், இதை வந்து நான் இதில் என்ட்ரு பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து கரண்ட் அட்ரஸ் அதாவது ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆதார் கார்டு அட்டாச்ட் பண்ணணும். ஸோ அதில் இருக்கிற அட்ரஸையே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து சிக்னேச்சர், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் வண்டி வந்து சேல் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த இடத்துல சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. சிக்னேச்சர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டேட் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த டேட் அப்படின்ற இடத்துல வந்துட்டு நீங்கள் என்றைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் இந்த ஃபார்மை கொண்டு சப்மிட் பண்ண போகிறீங்களோ அன்னைக்கு என்ன தேதியோ அந்த தேதியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐவி அப்படின்னு போட்டு இதில் ஒன்று ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விற்கிறவரோட ஆர்டிஓ ஆஃபீஸ், அவர் வந்து அந்த வண்டியை வந்து எந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரோ அந்த ஆர்டிஓ ஆஃபீஸோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆர்சி புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து வண்டியை ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்களோ அந்த ஆர்டிஓ ஆஃபீஸோட நேமை வந்துட்டு உங்களோட ஆர்சி புக்கை பார்த்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபார்ம் 29 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்ம் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தமிழில் வந்து ஃபில் பண்ணதுனால எனக்கு ஃபார்ம் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட்டட் ஆயிடுச்சு, ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ரெண்டு ஃபார்மாக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது சிங்கிள் ஃபார்ம் தான் இருக்கும், அந்த சிங்கிள் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா போதும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் யூஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. இதுக்கு மேலே வரைக்கும் நீங்கள் ஐவி அப்படின்றது பார்த்தீங்களா இது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 29. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் ஃபினான்சியர், நீங்கள் வந்துட்டு ஃபினான்ஸ் போட்டு நீங்கள் வந்து வண்டியை வாங்கியிருக்கீங்க இன்னும் ஃபினான்ஸில் தான் இருக்குது அப்படின்னா அவர் வந்து இதில் வந்து சைன் பண்ணணும். அவர் சைன் பண்ணால் தான் நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ரெடி கேஷில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த சிக்னேச்சர் எதுவுமே தேவையில்லை, இவ்வளோ டீடைல் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 29 வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டிய டீடைல். ரொம்ப சிம்பிள் தான், நீங்களே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். தமிழ் தெரிஞ்சால் தமிழில் ஃபில் பண்ணுங்கள், இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா இங்கிலீஷில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபார்ம் 29 வந்து ஒரு டைம் ஃபில் பண்ணிட்டோம், மறுபடியும் இன்னொரு டைம் ஃபார்ம் 29 இன்னொரு ஜெராக்ஸ் எடுத்து அதுலேயும் இதில் எதை ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே காப்பி அடித்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபில் பண்ணியாச்சு ரெண்டு டைமு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 30, அதை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதை வந்து காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 30, இந்த ஃபார்மையும் வந்து ஃபில் பண்ணணும். ஃபார்ம் நம்பர் 30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ரெண்டு பேஜஸ் வரும். ஸோ ரெண்டு பேஜஸை வந்து ஃபில் பண்ணணும். டோட்டலாக அப்போ நாலு ரெண்டு செட் ஜெராக்ஸ் எடுக்கணும், அப்போ நாலு பேப்பர் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 30 வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரி அதாரிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்களா, இதில் வந்து வாங்குறவங்க, இப்போ நான் வந்து வண்டியை வாங்குகிறேன் அப்படின்னா நான் வந்து எந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் நான் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண போகிறனோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறனோ அந்த ஆர்டிஓ ஆஃபீஸோட நேமை வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ ஒரு சில இதில் கீழே வந்துட்டு அடுத்த டேஷ் கோட் இருந்தது அப்படின்னா அதோடய பின்கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ திருவான்மையூர்னா திருவான்மையூர், அதுக்கு கீழே திருவான்மையூர் ஆர்டிஓ ஆஃபீஸ், திருவான்மையூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் போட்டு அதோடய பின்கோடை நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபரர், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விற்பவரோட பேர், இப்போ நம்மளுக்கு வந்து வண்டியை யார் சேல் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர், அவங்களோட அப்பா பேர், நெக்ஸ்ட்டு அவங்களோட ஃபுல் அட்ரஸ் டீடைல். ஸோ இதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஐ வி ஹாவ் திஸ் அப்படின்னு போட்டு இதில் வந்து டேட்டு மந்த்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வண்டியை என்னைக்கு வாங்கினீங்களோ அந்த டேட்டு மந்த்து, அதாவது ஃபார்ம் நம்பர் 29 நம்ம ஒரு டேட்டு மந்த்து இயர் வந்து ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ அதே டேட்டு மந்த்து இயர் இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் சேம் டேட் தான் ஃபில் பண்ணணும், ஃபார்ம் 29 சேம் டேட் தான் ஃபில் பண்ணணும், ஃபார்ம் 30 சேம் டேட் தான் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மார்க் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களோட வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேர், வாங்குபவரோட பேர், நம்ம தான் வாங்க போகிறோம் அப்படின்னா வாங்குபவரோட பேர், அப்புறம் வாங்குறவரோட அப்பா பேர், வாங்குறவரோட ஃபுல் அட்ரஸ் டீடைல். ஸோ இதை வந்து ஃபில் பண்ணணும்.
ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் எதில் எதை ஃபில் பண்ணணும் அந்த இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு ஃபில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது வீடியோ வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு ஸோ சொல்கிறத வந்து கரெக்டாக கேர் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் ஏதாவது வந்துச்சுன்னா கூட அடிக்காதீங்க, அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. அவங்க அதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஆன்லைனில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க, அது மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், ஆன்லைன்லேயே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ அப்ரூவல் கொடுக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக மாறிடும். நீங்கள் ஆன்லைனில் அட்ரஸ் ஏதாவது தப்பாக என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆர்சி புக் வரும்போது அதில் தப்பான அட்ரஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ணணும். மற்றபடி இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான், பட் எல்லாத்தையும் ரொம்ப டீப்பாக செக் பண்ண மாட்டாங்க, பட் பார்ப்பாங்க. அதில் நீங்கள் பெரிய மிஸ்டேக் எதுவும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எதை பார்ப்பாங்கன்னா உங்களோட இன்ஜின் நம்பர், சீசிங் நம்பர், நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்போ வாங்கினீங்களோ அந்த டேட்டு, மந்த் இயர். ஸோ இது வந்து சேம் டேட்டு சேம் மந்த்து போட்டிருக்கீங்களா, அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஃபில் பண்ணிங்க அப்படின்னா போதும், ரொம்ப டீட்டெயிலெலாம் செக் பண்ண மாட்டாங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ரஸ் வரைக்கும் என்டர் பண்ணியாச்சு, வாங்குறவரோட அட்ரஸ் வரைக்கும் என்டர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் தம்னைல் இம்ப்ரெஷன் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்காங்களா, இதில் வந்து யார் வந்து உங்களுக்கு வண்டியை வந்து சேல் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து டேட்டுன்னு போட்டிருக்க இடத்துல நீங்கள் என்றைக்கு இந்த ஃபார்மை கொண்டு உங்களோட ஆர்டி ஆஃபீஸில் சப்மிட் பண்ண போகிறீங்களோ அன்னைக்கு டேட்டை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபார்ம் நம்பர் 1 வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2, இதை வந்துட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து ரெண்டாவது ஃபார்மில் வரும். நான் வந்துட்டு தமிழில் ஃபில் பண்ணதுனால 3 பேஜ் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பட் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது 2 பேஜ் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த டிரான்ஸ்ஃபரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்ஃபரி அப்படின்னா வாங்குறவரோட பேர் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாங்குறவரோட பேர், வாங்குறவரோட அப்பா பேர் என்று பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யார் பேரில் நீங்கள் வந்துட்டு அந்த வண்டியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்களோட வயசு, அவங்களுக்கு எத்தனை ஏஜோ அந்த ஏஜை வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வாங்குறவருக்கு ஒரு கலரும் விற்கிறவரோட டீட்டெயிலை ஃபில் பண்ணுற இடத்துல நான் ஒரு கலரும் நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் காமிச்சிருக்கேன். விற்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். வாங்குறவங்களுக்கு வாங்குறவங்களோட அட்ரஸ் டீட்டெயிலாக ஃபில் பண்ணுறது, அவங்களோட நேம் டீட்டெயிலாக ஃபில் பண்ணுறது எல்லாமே ரெட் கலரில் நான் ஃபில் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் இது மாதிரி ஆன்லைனில் ஃபில் பண்ணாதீங்க, எல்லாமே ஹேண்டில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஜெராக்ஸ் எடுத்து ஹேண்டில் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்குறவரோட அப்பா பேர் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வாங்குறவரோட ஏஜ் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபுல் அட்ரஸ், உங்களோட ஃபுல் அட்ரஸ் டீட்டெயிலையும் இதில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான், நம்ம ஏற்கனவே வந்து ஃபில் பண்ணியிருப்போம்ல எப்போ வண்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்ட்டு, அந்த பர்ச்சேஸ் பண்ண டேட்டு மந்த்து இயர் இந்த மூணையும் வந்து இது மாதிரி இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் பேரிங் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வண்டி நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ வண்டி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதில் வந்து வண்டியை யார் நமக்கு விற்கிறாங்களோ அவங்களோட பேர், அவங்களோட அட்ரஸ் டீடெயில். ஸோ இதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபார்மை பார்த்தாலே போதும், புரியும். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் மட்டும் இதில் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா போதும், ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வண்டி வந்து யார் வாங்குறாங்களோ அவங்களோட கையெழுத்து வந்து இதில் வந்து போடணும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபரர் அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ அதனால் அந்த டிரான்ஸ்ஃபரர் அப்படின்னு எந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதில் வந்து யார் வந்து வண்டியை உங்களுக்கு விற்கிறாங்களோ அவங்க வந்து சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து இந்த ஒரு ஃபார்மில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபரி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கோங்க. அதாவது யார் பேரில் வண்டி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ அவங்களோட சிக்னேச்சர் வந்து இதில் வந்து போடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து டேட்டு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் என்றைக்கு வந்து இந்த ஃபார்மை வந்து உங்களோட ஆர்டி ஆஃபீஸில் சப்மிட் பண்ண போகிறீங்களோ அன்றைக்குள்ள டேட்டை வந்து இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த வந்து எம்டியாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்றைக்கு ஆர்டி ஆஃபீஸ் போவீங்களோ அன்றைக்குள்ள டேட்டை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ அவ்வளோதான் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ண வேண்டியது எதுவுமே இருக்காது. நீங்கள் ஒருவேளை வந்து இந்த வண்டியை வந்து ஃபைனான்ஸில் வாங்கியிருக்கீங்க, இன்னும் ஃபைனான்ஸ் பணம் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னா உங்களோட ஃபைனான்சியர் இதில் வந்து சைன் போடணும். ஸோ அவங்க சைன் போட்டால் மட்டும்தான் இது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ சைன் போட்டு இதில் வந்து டேட்டையும் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ரெடி கேஷுக்கு வந்து வண்டி வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்தெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டீட்டெயிலும் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. டோட்டலாக 2 பேஜஸ் தான் வரும். அந்த 2 பேஜஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்து 2 செட்டையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் 2 செட்டு காப்பி வைக்கணும். 29 2 செட்டு, 30 2 செட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஒரிஜினல் ஆர்சி புக்கு வந்து கொண்டு போய்க்கோங்க. உங்களோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸை வந்து பின்னாடி அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து புகை டெஸ்ட் எடுத்துருப்பீங்க. அந்த புகை டெஸ்ட் எடுத்ததோட சர்டிஃபிகேட், நிறைய பேர் வந்து புகை டெஸ்ட் வந்து எங்கே எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸ்மோக்கிங் டெஸ்ட் வந்து எங்கே எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டி ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்மோக்கிங் டெஸ்ட் எடுக்கிற கடை வந்து இருக்கும்.
ஸோ நீங்கள் பக்கத்தில் விசாரிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக சொல்லுவாங்க உங்கள் ஏரியாவில் ஆர்டிஓ ஆஃபீஸ் எங்கே இருக்குதோ அது பக்கத்தில் வந்து ஸ்மோக்கிங் டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் வாங்குகிற கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேளுங்கள். கண்டிப்பாக அது பக்கத்தில் தான், சுற்றி பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்மோக்கிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். பட் அதுக்கு வந்து வண்டி கொண்டு போகணும். வண்டி கொண்டு போய் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களோட சைலன்சரில் ஒரு பைப்பை ஃபிக்ஸ் பண்ணி அதில் வரக்கூடிய அந்த புகையை வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பாஸ்னு வரணும். ஃபெயில்னு வந்ததுன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பாஸ்னு வரணும். ஸோ அது வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட இன்சூரன்ஸ் காப்பியில் ஒரு செட்டு அதையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணி ஒரு ப்ரிண்ட் அவுட் ஒன்று எடுத்துருப்பீங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான டீட்டெயில் வந்து அதில் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர், நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஒரு செட்டு வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்ம் 29, ஃபார்ம் 30 இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து செக் பண்ணுவாங்க. எல்லாம் ஓகே அப்படின்னா வெரிஃபை பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு உங்களோட நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஆன்லைனில் செக் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் செகண்ட், ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்க வந்துட்டு செக் பண்ணிவிட்டு சிஸ்டத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு அந்த ஃபைலை வந்து பாஸ் பண்ணுவாங்க. சிஸ்டத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க சிஸ்டத்தில் என்ட்ரு பண்ணி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா போதும், உடனே உங்களோட நேமுக்கு வந்து மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதே வண்டி நம்பரை வந்து அந்த பாரிவாகன் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ இல்லை வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷன்லேயோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வண்டி வந்து உங்களோட பேருக்கு மாறி இருக்கும். பட் உங்களுக்கு ஆர்சி புக்கு வரதுக்கு மட்டும் 1 week டைம் ஆகும். 1 weekுக்கு அப்புறம் வந்து ஒரிஜினல் ஆர்சி புக்கு வந்துட்டு ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி வந்து வரும். ஸோ அது வந்து அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் போய் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒருத்தரோட நேமில் உள்ள பைக்கையோ இல்லை ஃபோர் வீலரையோ வந்து நம்ம பேருக்கோ மற்றவங்க பேருக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். நீங்களே பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4000 ரூபா வரைக்கும் மிச்சம் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2-wheelerக்கு தான் வந்து வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். 2-wheelerை பொறுத்த வரையிலையும் கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4000 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. பட் இதே இது 4-wheeler அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபா 1500 ரூபா அது மாதிரி கூட வரலாம். நான் இது வரைக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒன்றுக்கு கேட்டிருக்கேன். ஸோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். கமர்ஷியல் வெஹிக்கிள் வச்சிருக்கிறவங்க எப்படி ஆன்லைனில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அதில் நான் லைவாகவே வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்த்து நீங்களே வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6000 7000 கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு போச்சுனாலே உங்களுக்கு 6000 10000 இது மாதிரி கேட்பாங்க. நீங்கள் வந்துட்டு டிரைவிங் ஸ்கூல் மூலமாக போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். பைக்கு இதை பொறுத்த வரையிலையும் 2-wheelerை பொறுத்த வரையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 375 ரூபா வரும். நான் வந்து ஒரு பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், 415 ரூபா வரைக்கும் வந்தது. ஸோ பைக்கை பொறுத்து வேரி ஆகுதா என்னன்னு தெரியல, ஆனால் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ நீங்களே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 3000 4000 மிச்சமாகும். இதே இது நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் மூலமாக பண்ணும்போது உங்களுக்கு 3000 4000 சொல்லிவிட்டு உங்கள்கிட்டருந்து காசை வாங்கிடுவாங்க. ஸோ தேவையில்லாத நீங்கள் தான் வந்து உங்களோட காசை வந்து செலவு பண்ணுறீங்க. ஸோ நம்மளோட வீடியோ பார்க்குறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 3000 4000 ருபீஸாவது மிச்சமாகும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம ஃபார்ம் 29 ஃபார்ம் 30 வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.